ஹாய் மக்களே, நான் ஜெர்சன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துள்ள ஒரு சக்தி உள்ள ஒரு மனித இனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, சூப்பரான கண்டென்ட் இருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியாண்டர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு இனத்துக்கிட்ட தான் இந்த கொரோனா வந்து கட்டுப்படுத்துறதுக்கான சக்தி வந்து அவங்களோட டிஎன்ஏல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த நியாண்டர்கள் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நியாண்டர்கள் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க தான். அதாவது 1.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவங்க வாழ்ந்தவங்க. ரீசெண்டாக இவங்க வந்து எப்போ வாழ்ந்திருக்காங்கன்னு ஒரு கணக்கு சொல்லுதுன்னா 40,000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வாழ்ந்திருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் இவங்க ஏன் வாழலை, இவங்க எதுக்கு வந்து அதுக்கப்புறம் இவங்க யாருமே காணப்படலை அப்படின்னா, ஹோமோசப்பியன்கள் அப்படின்னு இன்னொரு இனத்தால் இவங்க அழிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹோமோசப்பியன்கள் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களும் ஒரு இனம் தான், அவங்க ஒரு இன்னொரு இனம், அந்த இனத்தால் வந்து இவங்க அழிக்கப்படுத்தாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த நியாண்டர்களோட டிஎன்ஏல வந்து எத்தனை பெர்சன்டேஜ் வந்து இந்த கொரோனா நோயை கட்டுப்படுத்துறதுக்கான சக்தி இருக்குன்னா, 22% வந்து இந்த கொரோனா நோயை கட்டுப்படுத்துறதுக்கான சக்தி இருக்குது இந்த நியாண்டர்களோட டிஎன்ஏல. ஸோ இவங்க வந்து எந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா, யூரோப் ஏஷியா தான் வந்து யூரேஷியாவில் தான் இவங்க வாழ்ந்திருக்காங்க. அந்த யூரோப் ஏஷியா அந்த கோல் சைடில் அந்த இடத்துல ஃபுல்லாக வாழ்ந்திருக்காங்க. மேக்ஸிமம் வந்து இவங்க வந்து வாழ்ந்த இடம் வந்து ஈஸ்ட் ஏஷியா அந்த சைடில் வாழ்ந்துருக்காங்க, அந்த சைனா. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க. இப்போவும் வந்து அவங்களோட ஜென்ரேஷன் இந்த நியாண்டர்களோட ஜென்ரேஷன்ஸ் வந்து அந்த இடத்துல இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட டிஎன்ஏலையும் வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள அந்த பவர் வந்து அவங்களோட டிஎன்ஏலையும் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய ரிசர்ச் சொல்லுது. ஃபஸ்ட்டு வந்து இந்த நியூஸை கேள்விப்பட்டோன்னா யாருமே இதை நம்பவே இல்லை. ஏன்னா இது எப்படா சாத்தியம் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. திரும்ப தான் ஜெர்மனி வந்து சரி நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவல்யூஷனரி ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு ஒரு இதுலேருந்து போய் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அதை வந்து 70,000 பழமை உள்ள ஒரு இடத்துலையும், அடுத்து 1,20,000 பழமை உள்ள இடத்துலையும், அதாவது என்னன்னா நைஜீரியா அப்படிங்கிற ஒரு இடத்துலையும், அடுத்து டெனிசோவா அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் வந்து இவங்க வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ரிசர்ச் பண்ண இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு இந்த நியாண்டர்களோட 4 எலும்புக்கூடுகள் கிடச்சிருக்கு. அந்த எலும்புக்கூடுகளில் கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்ஸ்ஃபுல்லாக கிடச்சிருக்கு. ஸோ வந்து அப்போ எங்களுக்கு என்ன சந்தேகம் வந்துருக்குன்னா, ஒருவேளை அந்த ஒரு நியாண்டர்கள் எலும்புல மட்டும்தான் அந்த பவர் இருக்கா, இல்லை ஹோல் நியாண்டரோட இனத்திலே அந்த பவர் இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அந்த 4 எலும்புக்கூடுகளையும் அவங்க வந்து ரிசர்ச்சுக்கு வந்து அனுப்பியிருக்கிறாங்க, டிஎன்ஏ ரிசர்ச்சுக்கு. ஸோ அவங்க அந்த டிஎன்ஏ ரிசர்ச்சுக்கு அனுப்பியிருக்க போது அவங்களுக்கு வந்து வந்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தா, அவங்களே வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியத்தில் ஆழ்த்துற ஒரு ரிசல்ட் தான் வந்திருக்கு. அதான் என்ன அப்படின்னா, அந்த 4 எலும்புக்கூடுகளோட அந்த டிஎன்ஏலையும் அந்த கொரோனாவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான அந்த பவர் வந்து ஈக்குவலாக இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரு சின்ன இது கூட மாறாமல் அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கான அந்த வரிசை வந்து ஈக்குவலாக எல்லாத்துலேயும் இருந்தோன்னா, சரி அப்போ இவங்களுக்கு வந்து கட்டுப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக இருக்குது. அப்போ இவங்களோட இனம், அதாவது இவங்களுக்கு அடுத்து வந்து எங்களோட ஜென்ரேஷன்ஸ்ட்டையும் இது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு 2,200 பேர்கிட்ட வந்து அந்த அவங்க வாழ்ந்த இடத்துல உள்ள 2,200 பேருக்கு வந்து இவங்க வந்து அந்த ரிசர்ச் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ அந்த ரிசர்ச்சில் இவங்களுக்கு கிடச்சதுன்னா, எல்லாரோட பாடியிலையும் வந்து 1% அந்த டிஎன்ஏ வந்து, ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க என்ன ஒரு ரிசர்ச் சொல்கிறாங்கன்னா, இதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதை ரிசர்ச் பண்ணியிருந்தோம்னா 22% அவங்க உடம்புல இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இவங்க உடம்புல ஒரு 10% இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம பண்ணுறதுனால 1% இன்னும் அவங்க உடம்புல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை வந்து அந்த நியாண்டர்களோட வம்சாவளி அந்த வம்சாவளியில் வந்தவங்களுக்கு வந்து கொரோனா வந்தாலுமே, இப்போ நார்மல் பீப்புளுக்கு வந்து சரியாகிறதுக்கு வந்து ஒரு 10 நாள் ஆகுதுன்னா, அவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தா 8 டேஸ் தான் ஆகும். அதுக்குள்ள அவங்க சூப்பராக சரியாயிடுவாங்க. இதுவரைக்கும் எடுத்த ரிசர்ச்சில் வந்து இந்த நியாண்டர்களோட வம்சாவளியில் வந்து யாருமே அவ்வளோவா சாகலை, ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் தான் செத்துருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ஏஜ்டு பீப்புள் அவங்க தான் வந்து செத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி யாருமே சாகவே இல்லை, எல்லாருமே மேக்ஸிமம் கொரோனா வந்தாலும் வந்து திரும்ப வந்துருந்தாங்க. ஸோ இந்த நியாண்டர்கள் இனம் வந்து 40,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போ அதுக்கப்புறம் ஏன் இவங்க வாழலை, அவங்க ஏன் அதுக்கப்புறம் அவங்க காணப்படலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோமோசப்பியன்கள் அப்படிங்கிற இன்னொரு இனத்தால் இவங்க அழிக்கப்பட்டதான் இவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ ஹோமோசப்பியன்கள் வந்து நியாண்டர்கள் மாதிரியே ஒரு இன்னொரு இனம். ஸோ அவங்களால இவங்க அழிக்கப்பட்டிருக்கலாம், அழிக்கப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. பட் கன்ஃபார்மாக சொல்லலை. நான் சொல்லி தான், ரீசெண்டாக எடுத்த சர்வேல வந்து இந்த அவங்களோட ஜென்ரேஷனுக்கு வந்து 1% இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை விட இப்போ ஒரு 1 மந்த் ஆறு ஒரு மாதத்துக்குள்ளே வந்து ஒரு ரிசர்ச் எடுத்திருக்காங்க. அதில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, அவங்களோட டீன் வந்து 2% வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு, இது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே போகுது. மேபி இது நல்லா கூடும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் ஹியூமன்ஸ்க்கும் அந்த நியாண்டர்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியாண்டர் இப்போ மாடர்ன் ஹியூமன்ஸ் அப்படின்னா நம்ம பாடி எல்லாமே கரெக்டாக இருக்கும். பட் நியாண்டர்களுக்கு என்னன்னா, மாடர்ன் ஹியூமன்ஸ் அதாவது இப்போ இருக்கிற நார்மலான ஹியூமன்ஸோட கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருப்பாங்க. அதெல்லாம் வந்து அவங்களோட இடுப்புக்கு மேலே, அவங்களால அதாவது அவங்க செஸ்ட்டு எல்லா இடமும் நல்ல ப்ராடாக நல்ல ஒரு பாடி பில்டர் மாதிரி இருக்கும் அவங்க செஸ்ட்டுக்கு மேலே, ஐ மீன் இடுப்புக்கு மேலே. அதுக்கப்புறம் இடுப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவங்க கால்கள் வந்து ரொம்ப குட்டையாக இருக்கும். அதெல்லாம் அவங்க தொடையை பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்டியாக இருக்கும். அது ஏன் அவங்களுக்கு வந்து தொடை அப்படி தண்டியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து காடுகளில் வந்து வேட்டையாடி சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இவங்க வந்து அதிகமாக ஓடுவாங்க. ஸோ அது ஓடுறதுக்காண்டி அவங்க ஓடி ஓடி அவங்களோட அமைப்பு வந்து இந்த காலோட அந்த தொடை அமைப்பு வந்து அந்த மாதிரி மாறிடுச்சு அந்த மாதிரி சொல்கிறாங்க. காலப்போக்கில் வந்து அவங்க ஹியூமன்ஸாக மாறிட்டாங்க. அதான் வந்து நம்மளோட ஹியூமன்ஸ் எப்படி வந்தாங்கன்னு கேட்டால், குரங்குலேருந்து வந்தால் சொல்லுவாங்களா, அந்த
அந்த வந்து நியாண்டர்கள் வந்து இப்போ மனிதனுக்கு முன்னாடி உள்ள இனம் வந்து நியாண்டர்கள், அதுக்கு முன்னாடி உள்ள இனம் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஹோமோ சேபியன்கள், இவங்க தான் அதுக்கு முன்னாடி உள்ள இனம். ஒருவேளை நியாண்டர்கள் வந்து இந்த காலத்துல இருந்திருந்தா இந்த கொரோனா கட்டுப்படுத்திருக்குமா கட்டுப்படுத்திருக்க முடியாதா அப்படிங்கிற ஆன்சர் வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்தியோடய உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண நம்பிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆல்ல கொடுத்துங்க. அப்பதான் அப்கமிங்கா போடுற எல்லா வீடியோஸ் உங்களை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சூப்பரான கடனோட உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ மகளே.